ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ். நம்மளோட வீட்டை ஆர்கனைஸ்டாக அழகாக வச்சுக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணி ஆர்கனைசர்ஸ் தான் வாங்கி அரேஞ்ச் பண்ணணும்னு இல்லை. நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற சில பொருட்களை வச்சு நம்மளோட திங்ஸையும் நம்மளோட ஸ்பேஸையும் ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். அப்படி சில ஆர்கனைசேஷன் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஒரு 3 கிச்சன் அண்ட் ஹோம் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கோட டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நம்மளோட ஒர்க் ஸ்பேஸில் லேப்டாப்போட சார்ஜர், கேபிள்ஸ் எல்லாம் இப்படி பின்னாடி இருந்து அந்த இடமே பார்க்குறதுக்கு கிளம்ஸியாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். நான் இங்கே வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் சைஸில் வந்து ஒரு ஷூ பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு இது மாதிரி கிஃப்ட் ராப்பிங் பேப்பர்லாம் நிறைய டிசைனில் அழகழகாக கிடைக்குது. இந்த ராப்பிங் பேப்பரை வச்சு நம்ம இந்த ஷூ பாக்ஸை நீட்டாக கவர் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸோட ப்ளக்கோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த பாக்ஸோட ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுக்கலாம். ஸோ பேப்பர் கட்டர் யூஸ் பண்ணி அந்த ப்ளக்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ஷூ பாக்ஸில் ரெண்டு பக்கமும் வந்து நான் ஹோல் போட்டேன். இப்போ நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை இந்த ஷூ பாக்ஸில் வச்சுட்டு அந்த ப்ளக்கை வந்து அந்த ஹோல் வழியாக வெளியில் எடுத்து நம்ம இதை வந்து ப்ளக் பாயிண்டில் வந்து மாட்டி விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய எல்லா கேபிள்ஸையும் இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி எல்லா கேபிளையும் உள்ளே விட்டுட்டு அந்த பாயிண்ட்டை மட்டும் அடுத்த ஹோல் வழியாக வெளியில் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிரிண்டர், சார்ஜர், நம்மளோட ஃபோன் சார்ஜர் எல்லாத்தையுமே உள்ளே கனெக்ட் பண்ணிட்டேன். கேபிள்ஸ் மட்டும் வெளியில் இருக்குது. நம்ம இது மாதிரி ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். எல்லா கேபிள்ஸுமே நமக்கு ஹைடாகி தான் இருக்கும், எதுவுமே வெளியில் தெரியாது. ஸோ இந்த பாக்ஸுக்கு மேலே நம்ம வந்து நம்மளோட பென் ஸ்டாண்டையும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. எந்த கேபிள்ஸும் வெளியில் தெரியல, மெஸ்ஸியாக இல்லை, நீட்டாக இருக்குது. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பைண்டர் கிளிப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மவுஸோட வயரும் கீபோர்டோட வயரையும் எடுத்துகிட்டு வந்து அந்த பைண்டர் கிளிப்பில் மாட்டி விட்டுருக்கேன். அப்போ நம்ம லேப்டாப்பை வந்து வேறு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது அதை ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். அந்த கேபிள் கீழே எங்கேயும் விழாது, அந்த இடத்துலையே இருக்கும். கிச்சனில் நம்மளோட திங்ஸை ஆர்கனைஸ் பண்ண இது மாதிரி பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே ஒரு பேஸ்கெட்டில் கிச்சன் டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், இன்னொரு பேஸ்கெட்டில் டவல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெண்டு பேஸ்கெட்டையும் நான் ஸ்பேஸ் சேவ் பண்ணுறதுக்காக வெர்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணுவோம்னா என்னால் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு பேஸ்கெட்டும் சேம் சைஸில் இல்லை, லிட்டும் இல்லை பேஸ்கெட்டுக்கு, நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்படி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கீழே இருக்கிற பேஸ்கெட்டோட சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸில், 4 பக்கமும் ஒரு 1 இன்ச் பெருசாக ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த கார்ட்போர்ட் பீஸை வந்து மேலே வைக்கிற பேஸ்கெட்டுக்கு கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபெவிகால் இல்லைன்னா க்ளூ கன் ஏதாவது யூஸ் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்ட்போர்டை மேலே வைக்கிற பேஸ்கெட்டுக்கு கீழே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இதை நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க, அப்போ தான் நம்ம ஸ்ட்ராங்காக வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து ஒட்டிக்கும். இப்போ நம்மளால் ஈஸியாக ரெண்டு பேஸ்கெட்டை மேலே மேலே அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸ்பேஸும் நமக்கு சேவ் ஆகும், லிட் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளால் பேஸ்கெட்டை இது மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியும். கீழே இருக்கிற திங்ஸை இது மாதிரி மேலே உள்ள பேஸ்கெட்டை தள்ளிட்டும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம மேலே இருக்கிற பேஸ்கெட்டை அப்படியே கீழே எடுத்து வச்சுட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்மளால் வெர்டிக்கல் ஸ்பேஸையும் சேவ் பண்ணிக்க முடியும். நம்ம இது மாதிரி கிச்சன் கிராசரி ஐட்டம்லாம் ரீஃபில் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத அந்த கவரில் அப்படியே ஸ்டோர் பண்ணுறதுக்காக இது மாதிரி கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படியே நம்மக்கிட்ட கிளிப்பு இல்லை அப்படின்னா ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருவோம். நம்ம இப்போ கிளிப்பும் இல்லை ரப்பர் பேண்டும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இது மாதிரி கிராசரி ஐட்டம் வந்து கட் பண்ணும்போது வி ஷேப்பில் வந்து இந்த கவரை வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக கார்னரில் மட்டும்தான் கட் பண்ணுவோம். அப்படி கட் பண்ணாமல் ரெண்டு பக்கமும் அப்படியே வி ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் கவரை. இப்போ நமக்கு தேவையானதை பாக்ஸில் ரீஃபில் பண்ணிவிட்டு மிச்சம் எம்டி இருக்கிறத வந்து எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வி ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கிறதுனால ரெண்டு எண்டுலேயுமே நமக்கு கவர் இருக்கும். அந்த ரெண்டையும் வச்சு நம்ம வந்து இந்த கவரை வந்து டைப் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு எந்த கிளிப்போ ரப்பர் பேண்டோ தேவையில்லை. ஸோ இது மாதிரி கட் பண்ணி பாருங்கள்.
ஈஸியாக இருக்கும், கீழேயும் எதுவுமே கொட்டாது. கிச்சன் சிங்க்கில் வந்து நம்ம சோப்புக்கு மேலேயே ஸ்க்ரப்பரை வந்து பாத்திரம் கழுவிட்டு அப்படியே வச்சுருவோம். அப்போ அந்த ஸ்க்ரப்பரில் உள்ள தண்ணி வந்து நல்லா ட்ரெயின் ஆகாது, அப்போ ஸ்க்ரப்பரும் க்ளீனாக இருக்காது. இப்போ ஸ்க்ரப்பருக்கு ஒரு ஹோல்டர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாஷிங் மிஷின் லிக்யூட் வர்ற பாட்டில்ஸ் எல்லாமே நம்ம தூக்கி போடாமல் அந்த பாட்டிலை தான் எடுத்திருக்கேன் நான் இந்த டிஐஒய் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பாட்டிலில் மேலே இருக்கிற பேப்பர் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். லேசாக கத்தியை வச்சு கோடு போட்டு விட்டால் பேப்பர் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். இப்போ நான் வந்து அந்த ஹோல்டர் ஷேப்பை வந்து இந்த பாட்டிலில் வந்து ஒரு மார்க்கர் பென் வச்சு வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த ஷேப்பில் வந்து ஒரு பேப்பர் கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலே வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு இந்த பாட்டம்லேயும் நம்ம ஃபுல்லாக வந்து ஹோல் போட்டுக்க போகிறோம். அப்போ தான் தண்ணி ட்ரெயின் ஆகும். அதுக்கு வந்து இப்போ ஒரு கம்பியை வந்து நான் நல்லா சூடு பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் வந்து ஹோல் போட்டுக்கிறேன். அந்த பாட்டமோட சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சென்டரில் மட்டும் ஹோல் போட்டால் போதும். இல்லை உள்ளே வந்து கேர்வியாக இருந்துச்சு அப்படின்னா சுற்றி எல்லா இடத்துலையுமே ஹோல் போட்டுக்கோங்க. அப்போ தான் தண்ணி வந்து ப்ராப்பராக ட்ரெயின் ஆகும். இப்போ நம்ம இதை வந்து ஜிங்க் ஏரியாவுக்கு மேலே வந்து ஒரு வால் ஹூக் பேஸ்ட் பண்ணி அதில் ஹேங் பண்ணிடலாம். உள்ளே வந்து நம்மளோட ஸ்க்ரப்பர் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்க்ரப்பரை இது மாதிரி போட்டு வைக்கிறதுனால அதில் இருக்கிற தண்ணியும் வந்து நீட்டாக கீழே ட்ரெயின் ஆயிரும். இடமும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நம்ம சாரியை டஸ்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண இது மாதிரி சாரி கவர்ஸ் எல்லாம் ஆன்லைனில் ஷாப்லலாம் இப்போ நமக்கு நிறையா கிடைக்குது. இது வந்து கொஞ்சம் ரேட்டும் ஜாஸ்தி. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே வந்து ஒரு பில்லோ கவர் எடுத்திருக்கேன். இந்த பில்லோ கவரில் அந்த ஓப்பன் பக்கத்தில் சென்டரில் நான் ஒரு சிசர் வச்சு கர்வாக ஒரு போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சென்டரில் மட்டும் ஒரு சின்ன போர்ஷன் வந்து கர்வாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஹேங்கர் எடுத்திருக்கேன். இந்த ஹேங்கரை நம்ம உள்ளே விட்டுட்டு அந்த ஹேங்கரில் உள்ள மேலே உள்ள போர்ஷனை நம்ம கட் பண்ண ஹோல் வழியாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த பில்லோவையும் ஹேங்கரையும் யூஸ் பண்ணி தான் நம்ம சாரி கவர் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த உள்ளே உள்ள ஹேங்கரில் வந்து நம்மளோட சாரியை ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சாரியை டஸ்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண நம்மளோட காஸ்ட்லியான சாரிக்கு சாரி கவர்ஸ் தான் வாங்கணும்னு இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பில்லோ கவரே கூட இது மாதிரி சாரி கவராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி ஹெவி ஒர்க்கான சாரீஸ் எல்லாமே நம்ம மேலே மேலே அடுக்கி வைக்கும்போது மேலே உள்ள சாரீஸில் வந்து ஏதாவது பிடிச்சி இழுத்துருச்சு அப்படின்னா இந்த நூல் எல்லாம் ஈஸியாக வெளியில் வந்துடும். ஸோ அதுக்காக நமக்கு கடையில் வந்து நிறையா இண்டிவிஜுவல் சாரி கவர்ஸ் எல்லாம் கிடைக்கும். அது எல்லாமே வெறும் பாலித்தீன் கவராக தான் இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பழைய ஓல்டு பில்லோ கவரே நம்ம சாரி கவராக யூஸ் பண்ணலாம். ஸோ பழைய பில்லோ கவர்ஸ் ஏதாவது இருந்தால் அதை தூக்கி போடாமல் நம்மளோட ஒர்க் அதிகமாக இருக்கிற சாரீஸை வந்து த்ரெட்டெல்லாம் புல் அவுட் ஆகாமல் பத்திரமாக வச்சுக்கிறதுக்கு இது மாதிரி பில்லோ கவரை வந்து நம்ம சாரி கவராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காட்டன் கவர் அப்படிங்கிறதுனால அந்த சிந்தட்டிக் ஃபேன்சி கவரை விட இந்த பில்லோ கவர் வந்து நமக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நம்ம கவுண்டர் டாப்லலாம் மிக்சி வைக்கும்போது அதோட ஒயர் வந்து இப்படி தான் கிடக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளம்சியாக தான் இருக்கும். இந்த ஒயரை எப்படி நீட்டாக டைஅப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு வந்து ரெண்டு வால் ஹூக் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த வால் ஹூக்கை வந்து அந்த மிக்சிக்கு மேலே உள்ள போர்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு வால் ஹூக்கை அந்த ஹூக் வந்து மேல் பக்கம் வர்ற மாதிரி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஹூக்கை ஸ்ட்ரெயிட்டாகவும் கீழே வைக்கிற ஹூக்கை வந்து தலைகீழாகவும் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட மிக்சியோட கேபிள் வயரை இந்த ரெண்டு வால் ஹூக்குக்கும் இடையில வந்து நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். அப்போ எந்த கேபிளுமே வெளியில் தெரியாது. எல்லா கேபிளுமே மிக்சிக்கு பின்னாடியே ஹைட் ஆகிக்கும். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நீங்கள் வால் ஹூக் வந்து செலக்ட் பண்ணும்போது அந்த வால் ஹூக்கோட பேஸும் அந்த ஹூக்குக்கும் இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் கேபிளை வந்து இடையில டை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ மிக்சியோட எந்த கேபிளும் நமக்கு வெளியில் தெரியாது. மிக்சி மட்டும்தான் கவுண்டர் டாப்பில் பார்க்க அழகாக இருக்கும்.
நம்மளுக்கு கிச்சன் ட்ராவர்லலாம் இது மாதிரி சின்ன பவுல்ஸ் தம்ளர் எல்லாம் இந்த ட்ராயரில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எந்த செக்ஷனும் இல்லாததுனால இதை கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் யூஸ்க்கு அப்புறமா இது வந்து எல்லாமே மிஸ்பிளேஸ் ஆகிடும். தம்ளர் பவுல்ஸ் எல்லாமே மாறி மாறி இடம் மாறிடும், பார்க்குறதுக்கே கிளம்ஸி ஆயிரும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரே இடத்துல இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி சின்ன பேஸ்கெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசரோட பேஸ்கெட், நம்ம ஃப்ரிட்ஜ்லலாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பேஸ்கெட்டை இது மாதிரி நம்ம கிச்சன் ட்ராவரில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தம்ளர் பவுல்ஸ் எல்லாம் நம்மளால் ஈஸியாக செப்பரேட்டாக வச்சுக்க முடியும். அப்போது தம்ளர் குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிக்காமல் எல்லாமே ஒரே இடத்துல ஆர்கனைஸ்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் சி யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.